ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அழகான டாப்புக்கு டிசைனிங் ஒர்க் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கை வந்து நெட்டு கிளாத்தில் டபுள் லேயர் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிவிடலாம். பாருங்கள், சென்டரில் லைட்டாக ஒரு நாலு ப்ளீட் வைக்க போகிறோம். அந்த ப்ளீட் வந்து பாக்ஸ் ப்ளீட் தான் வைக்க போகிறோம். பாருங்கள், ரெண்டு ப்ளீட்டு ஒரு பக்கமும் அதே பக்கத்தை பார்த்து ரெண்டு ப்ளீட்டும் வச்சு மொத்தம் நாலு ப்ளீட் வச்சுருக்குறோம். பாக்ஸ் ப்ளீட்டு தான் வச்சு இந்த கை ஜாயின் பண்ண போகிறோம். வெறும் நெட்டு கிளாத்தில் டபுள் லேயர், ஒரு லேயர் கொஞ்சம் கட்டையும் ஒரு லேயர் கொஞ்சம் நெட்டையுமாக வச்சு தச்சு. பாருங்கள், இந்த கையை பார்க்கும்போது சூப்பராக பர்லா மாடலில் கட்டிங் பண்ணி அதுவும் அதில் ப்ளீட் வச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ அடுத்த கை நம்ம ஜாயின் பண்ணிடலாம். அடுத்த கையை பாருங்கள், இதே மாதிரி தான் பாக்ஸ் ப்ளீட்டு நாலு ப்ளீட் வச்சுருக்கோம். ரெண்டு ப்ளீட்டு ஒரு பக்கமும் ரெண்டு ப்ளீட்டு அதே மறுபக்கத்தை பார்த்தோம் நீட்டாக நம்ம தச்சிக்கிட்டு இருக்கிறோம். மொத்தம் நாலு ப்ளீட்டு ஒவ்வொரு கைக்கும் வச்சுருக்கோம். அம்பர்லா கட்டிங்கில் ப்ளீட் வச்சு நம்ம இப்போ இந்த கை தச்சிட்ருக்கோம். பாருங்கள், இதுக்கு ஓவர்லாக் அடி அடிக்கிறதுனால ஒரு சூ அடி நம்ம தச்சுக்கலாம். ரெண்டு கைக்குமே ஒரு சூ அடி போட்டுக்கிடுவோம். கை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக சென்டர் பார்த்து தான் ஜாயின் பண்ணி ப்ளீட் வச்சு தச்சுருக்கோம். பாருங்கள், சூப்பரான மாடலில் கை ஜாயின் பண்ணி தச்சி இந்த கையை ஜாயின் பண்ணி உடம்பளவு பிடிச்சி இடுப்பு சுற்றுலவையும் நம்ம இந்த டாப்போட மேல் துண்டில் பிடிச்சிக்கிடலாம். பாருங்கள், நம்ம கை எவ்வளோ அளவு தேவை அந்த அளவுக்கு கை சுற்றுலவு மார்க் பண்ணி இடுப்பு இறக்கும் பகுதியில் இடுப்பு கீழ் சுற்றுலவையும் நம்ம ஜாயின் பண்ணி பிடிச்சிக்கிடலாம். இந்த நூல் எதுவும் இருந்தால், வேஸ்ட் நூல் இருந்தால் நம்ம அதை கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதி நெட்டு கிளாத்தில் ஆம்கோல் பகுதி, கையோட ஆம்கோல் பகுதியை நீட்டாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதியில் கைக்கு கரெக்டான அளவு நம்ம மார்க் பண்ணி தைக்கணும். இடுப்பு கீழ் சுற்றளவுக்கும் கைக்கு கரெக்டாக மார்க் பண்ணி தைக்கணும். ஆனால் நம்ம இப்போ ஒரு சோடி மட்டும்தான் அடிச்சிருக்கோம். அடுத்ததாக இந்த டாப்போட பாட்டம்க்கு ஒரு டிசைனிங் வைக்க போகிறோம். அந்த ப்ளூ கலரில் இந்த சாண்டல் கலரை கொண்டு அட்டாச்சிட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான கிராஸ் பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இந்த சில்க்கு கிளாத்தில் நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறத ஜாயின் பண்ணிக்கிடுவோம். ஜாயின் பண்ணி இந்த பாட்டம் தைக்கிறதுக்காக இருக்கிற அந்த ரவுண்ட் அம்பர்லா கட்டிங் பீஸ் நெட்டு கிளாத்து கூடல இந்த சாண்டல் கலரை வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ண பீஸை ரெண்டாக நம்ம மடக்கிடணும். மடக்கி நீட்டாக ரெண்டு பீஸ் இருக்குது. ஃபஸ்ட்டில் ஒரு சிங்கிள் பீஸும் ஒரு பெரிய பீஸும் அந்த ப்ளூ கலர் துணியில் இருக்குது. இந்த சிங்கிள் பீஸ் கூட நம்ம சேர்த்து இந்த கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். அந்த பீஸுக்கு மேலே நம்ம இந்த பெரிய பீஸை நீட்டாக ஜாயின் பண்ணும்போது ஒரு டிசைனிங் வந்து நமக்கு கிடைக்கும். இந்த ப்ளூ கலரு துணிக்கு கூட நம்ம இந்த சாண்டல் கலர் கோல்டு கலர்ந்த இந்த சாண்டல் கலரை அட்டாச்சு பண்ணி தைக்கும்போது ரொம்ப லுக்காக இருக்கும். பாருங்கள், இந்த ரவுண்டு கட்டிங் அம்பர்லா கட்டிங் சென்டர் பகுதியில் இடுப்பு சென்டர் பகுதியில் லைட்டாக ரெண்டு ப்ளீட் வச்சுக்கிடுவோம். நம்ம இந்த மாடலில் லைட்டாக ப்ளீட் வைக்கும்போது கொஞ்சம் பஃப்பாக ரவுண்டு ஷேப் வந்து நமக்கு நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்களும் இதே மாதிரி தச்சு பாருங்கள். பாருங்கள், ஃபஸ்ட்டில் ப்ளூ கலர் இருக்குது, அதுக்கு மேலே கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி தச்ச அந்த பீஸை நம்ம டபுளாக தச்சு வச்சுருக்கோம். ஜாயின் பண்ணி அதுக்கு மேலே இன்னும் ப்ளூ கலர் துணி நெட்டு கிளாத்தை ஜாயின் பண்ணிகிட்ருக்கோம். நெட்டு கிளாத் ஜாயின் பண்ணும்போது நம்ம இடுப்பு பகுதியில் கொஞ்சம் ஃப்ளீட் வச்சு தேவைக்கு ஜாயின் பண்ணிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வெள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அடுத்ததாக பாருங்கள், இந்த இடுப்பு சைடு நீளமான பகுதியில் ஒரு தையல் போட்டுக்கலாம். ஜாயின் பண்ணி இந்த இடுப்பு நீளத்துக்குள்ள அளவுக்கு இந்த டாப்போட உயரத்துக்கு ஒரு தையல் போட்டுக்கிடுவோம். பாருங்கள், ரெண்டு தையல் தச்சுக்கலாம். ஜாயின் பண்ணி தைக்கிற இடமெல்லாம் நம்ம ரெண்டு தையல் போட்டுக்கணும். பாருங்கள், இது மாடல் இப்போ நம்ம திருப்பி எடுக்கும்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கர்ணீல கலர் கூடலை நம்ம அந்த சாண்டல் கலர் ப்ளூ கலர் கூடலை மிக்ஸ் பண்ணி தைக்கும்போது ரொம்ப நீட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு. அடுத்தது சாட்டின் துணியையும் ஜாயின் பண்ணி இந்த ரவுண்டு ஷேப்பில் நம்ம தச்சு வச்சுருக்கிற இந்த துணியோட உள்பகுதியில் வச்சு ஜாயின் பண்ணிக்கிடணும். பாருங்கள், சாட்டின் துணியும் நம்ம கிராஸ் பீஸில் ஜாயின் பண்ணியிருக்கோம். இந்த துணியை அப்படியே ரவுண்டாக இந்த மெயின் பீஸ் துணி கூட சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இந்த டாப்ஸுக்கு நம்ம லைனிங் துணி யூஸ் பண்ணலை. இந்த சாட்டின் துணியும் மெயின் பீஸ் நெட்டு கிளாத்தையும் வச்சு ரவுண்டாக நீட்டாக தச்சு எடுத்து இந்த சாண்டல் கலர் துணி மேல் துண்டு கூடால சேர்த்து ஜாயின் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், சாட்டின் துணியும் மெயின் பீஸ் துணியும் ஒரே அளவில் தையல் தும்போட்டு ரெண்டு துணியுமே நம்ம தச்சுக்கிட்டு இருக்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த சாண்டல் டிசைன் நம்ம கோல்டன் கலர் ஜாயின் பண்ணது என்ன மாடலில் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சூப்பரான ஒரு டிசைன் நமக்கு கிடைக்கும் பாருங்கள். அடுத்தது, ஏற்கனவே இந்த கோல்டன் கலர் துணியை நம்ம உடம்பு பிடிச்சி தச்சு வச்சுருக்கோம். இந்த துணிக்கு உள்பகுதியில் இந்த நெட்டு கிளாத்து ஜாயின் பண்ணி ரவுண்டாக தச்சா போதும். சூப்பரான ஒரு மாடலில் நமக்கு ஒரு சூப்பரான ஒரு டாப் கிடைக்கும். இந்த மேல் துண்டு இடுப்பு சுற்றளவு ஜாயின் பண்ண இடத்தையும் இந்த நெட்டு கிளாத்தோட இடுப்பு ஜாயின் பண்ண இடத்தையும் கரெக்டாக தையல் பகுதி நேராக வரும்படியாக நீட்டாக ரவுண்ட் பண்ணி தச்சிட வேண்டியதான். ஏன்னா இந்த மெயின் பீஸ் துணி இந்த ப்ளூ கலர் துணிக்கு ஏற்றவாறு தான் நம்ம வந்து உடம்பளவு பிடிச்சிருக்கோம். இந்த ப்ளூ கலர் துணியும் கோல்டன் கலர் துணியும் ஒரே மாதிரி இருக்கணும். ஒரே மாதிரி இருக்கும்போது தான் நம்ம வந்து தைக்கும்போது ரவுண்ட் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக வரும். கொஞ்சம் அளவு கூடுதலாக இருந்தாலும் நமக்கு நல்லா இருக்காது. அதனால் இடுப்பளவும் கரெக்டாக நம்ம வரும்படியாக செக் பண்ண பிறகு தான் இந்த ரெண்டு பீஸையும் சேர்த்து ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணும்போது நம்ம ரவுண்டாட்டே தான் ஜாயின் பண்ணணும். ஏன்னா ரவுண்டு கட்டிங் அம்பர்லா கட்டிங் டாப்னால நம்ம ரவுண்டாக தான் இதை ஜாயின் பண்ணணும். இப்போ சூப்பராக நம்ம ஜாயின் பண்ணி ரவுண்டாக தச்சுக்கிட்டே இருக்கோம். எந்த ஒரு ப்ளீட் எதுவுமே வராத அளவுக்கு நீட்டாக ஜாயின் பண்ணி அடுத்தது பாருங்கள். நம்ம அந்த ட்ரெஸ்ஸுக்கு கை ஸ்லீவ் வந்து டபுள் லேயர் நெட்டு கிளாத்தில் சூப்பரான ஒரு டிசைன் அம்பர்லா கட்டிங் கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃப்ரெண்டு நெக் மாடல் நீட்டாக ஒரு டிசைன் வச்சு தச்சுருக்கோம். பேக் நெக்கும் நெக் கிளாத்தில் ஓப்பன் பீஸில் ஜாயின் பண்ணி நம்ம தச்சுருக்கோம். இந்த டாப் வந்து நம்ம ரெடிமேடு டாப் மாதிரி மெட்டீரியல் கிளாத் எடுத்து தான் தச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த டாப்போட உடம்பு தைக்கிற மேல் துண்டு தைக்கிறக்கூடிய வீடியோ ஏற்கனவே நம்ம தங்கம் வெல்டு சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு. மறக்காமல் அந்த வீடியோவை எல்லோரும் பாருங்கள். இந்த டாப்ஸ் வந்து தச்சு முடித்த பிறகு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சூப்பரான ஒரு மாடல் வச்சு சூப்பரான ஒரு டாப் நம்ம இப்போ தச்சு முடிச்சிருக்கோம் பாருங்கள். எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி மெட்டீரியல் கிளாத் எடுத்து தச்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம தைக்கலாம். இந்த டாப்புக்கு வேறு நம்ம பேக்கில் பெல்ட் போட்டிருக்கோம் பாருங்க. ரெண்டு லாக் பண்ணி நம்ம தேவைக்கு இடுப்பு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக ரெண்டு லாக் பண்ணி பெல்ட் போட்டிருக்கு. அடுத்தது, இந்த டாப்போட எட்ஜில் எந்த ஒரு டிசைனும் கிடையாது. ஏன்னா நம்ம பேண்ட் போடும்போது இதே கோல்டன் கலர் கலந்த இந்த சாண்டல் கலர் பேண்ட் போடுறதுனால நம்ம அந்த எட்ஜில் எந்த ஒரு லேஸ் டிசைனிங்கும் எதுவுமே
இந்த கோல்டன் கலர் அட்டாச் பண்ணலை. விளிம்பு கூட நம்ம கரம் அடக்காமலே சாதா ஒரு நார்மல் மாடல்லே இருக்குது. பாருங்கள் இந்த டாப் தச்சப்புறம் இப்படி தான் இருந்து. தேங்க்யூ.